ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நெய்பர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நெய்பர்ஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்வீட் தோசை அப்படின்னா இனிப்பு தோசை எப்படி பண்ணதான் பார்க்க போகிறோம். இது நம்ம சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த தோசை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப டேஸ்டி ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணி சீக்கிரவாங்க எப்படி ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக்ஸான ஸ்வீட் தோசை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பட் வரதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க, எப்படி ஒரு சூப்பரான ஸ்வீட் தோசை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் முதல்ல ஸ்வீட் தோசை செய்யறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு சின்ன சைஸ் வாழைப்பழத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு வாழைப்பழமும் வெல்லமும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் வந்து தனியாக ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். உப்பு கூடவே நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் 1/4 கப் அளவுக்கு துருண தேங்காய் எடுத்துருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இந்த துருண தேங்காய் சேர்த்து நம்ம ரஃபாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோம். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழமும் வெல்லமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு போடுறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தோசை மாவு போடுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் நான் வந்து 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பேக்கிங் சோடா நல்லா ஆக்டிவேட்டாக ரைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் போட்டு நம்ம மாவு நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் தோசை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து தோசை சுட்டுறதுக்காக நான் ஒரு தவாவில் ஆல்ரெடி நெய் நல்லா தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதை நான் இதை இப்போ அதோட மேலேயும் நம்ம லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை எல்லா சைடும் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்வீட் தோசை, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான் இப்படி ஒரு ஈஸியான சூப்பரான சிம்பிளான ஒரு இனிப்பு தோசை பார்த்தோம். இந்த ஸ்வீட் தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் தோசையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.